ஒரு நிறுவனம் ராவ் தரவர்கள் நடத்துகிறார் என்று சொன்னால் அதிலே பல்வேறு கிளை நிறுவனங்கள் சீட்டு கம்பெனி நடத்துகிறார். அதை போலவே இதோ இப்பொழுது ஆம்னிபஸை தொடங்கி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிறுவனமாக அவர் தொடர்ந்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை தொடங்கி வைக்கின்ற கைராசி தலைவர் மக்கள் தளபதி வாசன் என்ற காரணத்தான் அவர் தொட்டது துலங்குகிறது, அவர் கைப்பட்டது விளங்குகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அருமை தலைவர் வாசன் அவர்கள் விழுப்புரத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் விழுப்புரத்திற்கு செல்வதற்கு முன்னால் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த ஆம்னிபஸ் சேவை என்பது மக்களுக்கு இன்றைக்கு தேவையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சினிமா கொடுத்துருந்தாரு. எல்லா அரசியல் தலைவர்களும் எனக்கு ஓரளவு நேர் பழக்கம். ஐயா வந்து ஒரு கனிவான முகம், அவர் மாதிரி ஒரு கனிவான முகம் நான் இங்கேயும் பார்க்கவே இல்லை. பல கோடி பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு சொந்தக்காரர்களும் ஒரு கோடி கணக்கான பேர் இருக்காங்க. ஐயாவை பார்க்கணுன்னே நான் இன்னைக்கு வந்து செங்கல் பண்ணுறது ஸ்கூட்டிங்லேருந்து ஓடி வந்தேன். ஐயா பார்க்காம மிஸ் பண்ணக்கூடாது ஓடி வந்தேன். ஐயா நன்றியா, ஐயாவுக்கு ஒரு ஏகவர்த்த அனைத்து ஒரு மெம்பர்களும் கைத்தட்டுங்க ஐயாவுக்கு. தொழிலதிபர் திருமதி எலிசபெத் வாசகமே என்ன பார்த்தீர்கள் என்றால் நண்பா வேலை செய்ய நினைக்காத வேலை வாங்க என்ற ஒரு வாசகத்தை தான் நான் எழுதியிருப்பேன். தமிழன் எங்கும் வேலை செய்யக்கூடாது, தமிழன் எல்லா இடத்திலும் உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு மகா சக்தியாக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. அதேபோல் எண்ணற்ற நபர்களை முதலாளிகளாக ஆக்குவதே என்னுடைய நோக்கம். நான் மட்டும் முதலாளியாக வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் நான் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிறுவனத்தில் உள்ள ஒருவரும் என்னுடைய பார்ட்னர்ஸ் தான். நான் பார்ட்னர்ஸ் தான் சொல்லுவேன், எந்த தொழிலாளர்னாலும் அதில் பார்ட்னர்ஸ் தான். அதனால் பார்ட்னர்கள் பாதி பிரச்சனை என்னை விட்டு போயிடும், பாதி அவங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்குதோ அது மாதிரி நஷ்டமும் அவங்களுக்கு பாதி ஏற்றுப்பாங்க. அதனால தான் என்னால் பீட் பண்ண முடியுது. எதையுமே அந்த இரோ சிரமம் இல்லாமல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ என்னுடைய சேனல் பார்ட்னர் சானவாஸ்கான் இருக்கிறாரு, லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அக்பர் அலி இருக்கிறாரு, பஸ் பார்ட்னர் ஆர்என் ரஷீத் இருக்கிறாரு. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட இந்த கட்சி சார்பு இல்லாமல் மத சார்பு இல்லாமல் எல்லாருடனும் நான் வந்து செயல்படுவேன். அண்ணன் சினிமா பார்ட்னர் ப்ரொடியூசர் பார்ட்னர் நம்ம ஜாக்குவார் தங்க அண்ணன் இருக்கிறாங்க, மேடம் இருக்கிறாங்க, அவங்க ப்ரொடியூசர், அதுவும் அவங்க தான் ப்ரொடியூசர் தான். அது மாதிரி நிறைய வந்து என்னுடன் இருப்பவர்கள் அனைவருமே என்னுடைய சக பார்ட்னர்ஸ் தான். யாருமே வந்து வெளியாக இல்லை, நான் யாரையும் வேலைக்கும் வைக்கிறது. அதனால் ஐயா வந்து கவலை பண்ணால் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் பாதி பாதி பிரித்து எடுத்து என்னோட ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் நான் பாதிக்கிறேன். அதனால் வந்து அவங்க எல்லாத்தையும் என்னோட பங்கு போட்டுக்கிறவங்க. இங்கே இருக்கிற வந்திருக்கிற எல்லாருமே என்னுடைய வெல்விஷஸ் மட்டும்தான், எனக்காக வந்தவங்க நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அதில் முக்கியமாக வந்து ஐயாவை சொல்லுவேன். ஐயாவை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே ஐயாவை பற்றி தெரியும். ஐயா எப்படி எளிமையாக எவ்வளோ இதாக இருக்கிறாங்க, எவ்வளோ பந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் வந்து ஐயாவை பார்த்து பார்த்து தான் ஒரு விஷயமே செய்வேன். அது சார் அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒன்றுக்கு 15 கார் வச்சுருக்கேன், ராஜி ஜாக்குவார் பிஎம்டபிள்யூ பென்ஸு எல்லா காரும் வச்சுருக்கேன். டூ வீலரில் தான் போவேன் மேக்ஸிமம். எதுக்குன்னா ஐயா பார்த்தீங்கன்னா அந்த அந்த வண்டியில் மட்டும்தான் போவாங்க, வேறு எதுவும் 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டாங்க, 20 பேரை கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏர்போர்ட் போனால் ஒரு ஆள் தான் போவாங்க, ஃப்ளைட்டில் போனால் ஒரு ஆள் தான் போவாங்க. 10 பேரை கூட்டிகிட்டு போகிறது, படையை தெரிஞ்சு போகிறது, பந்தா பண்ணுறது, இது எதுவுமே ஐயா இல்லை. நான் ஐயாவுடைய தொண்டன், ஐயாவுடைய தொண்டன், ஐயாவுடைய வழியில தான். அரசு பேருந்துகள் ஒருபுறம் மறுபுறம் தனியார் ஆம்னி பஸ்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அலகிரியா நிறுவனம் இந்த புதிய முயற்சியை வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. கொரோனா காலத்திலிருந்து இது போன்ற குறிப்பாக பேருந்து போக்குவரத்து நடத்துபவர்களுக்கு பல சிரமங்கள் தொடர்ந்து இருக்கிறது. சிரமங்களை தாண்டி மக்களுக்கு பல தடங்களிலே உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று அலிகிரியாருடைய தலைவர் திரு நயினார் ராவ், நம்முடைய நாகேந்திரன் அவர்களும், ராவுத்தர் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசை பொறுத்தவரையிலே என்னுடைய வேண்டுகோள், ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு
கொரோனா காலத்துக்கு பிறகு தொடர்ந்து பல பிரச்சனைகள் நிலவி வருகிறது. அதனை அரசுக்கு அவர்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓடாத நேரத்திலும் கூட பஸ்களுக்கு குவார்டர்லி டாக்ஸ் கட்ட வேண்டும் என்பது அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையை கொடுப்பதாக இருக்கிறது. அதனை அரசு ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக கொரோனா காலத்திலே குவார்டர்லி டாக்ஸ் கட்டுவதை சிறிது காலம் தள்ளுபடி செய்யக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தி மீண்டும் தமிழகம் முழுவதும் ஆம்னி பஸ்கள் பழையபடி எல்லா முக்கிய மாவட்டங்களுக்கும் நகரங்களுக்கும் ஏன் சில பேரூராட்சிகளுக்கும் கூட செல்லக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு ஆம்னி பஸ்ஸினுடைய உரிமையாளர் கொடுத்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன்.